எவ்வுயிருக்கும் இடையூர் செய்யாமல் இருக்க ஞானிகளிடம் வேண்டுகோள் கேட்க வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தேவன் கொடுத்த வரப்பிரசாதம் ஆசானை கேட்டேன். எப்பா இந்த கொசு கடிக்குதே, இந்த கொடிமிலிருந்து என்னை விடுபட செய்யக்கூடாதுன்னு. மகனே பயப்படாதே, இனி உன் உடம்புல கொசு இல்லாமல் போ, கொசு உட்காரக்கூடாதுன்னு நான் ஆசானை கேட்டேன். நான் உயிருக்கோ உயிருக்கோ உயிர் எந்த உயிருக்கு இடையூறு தராது இருக்க நீ அருள் செய்யணையா. இந்த கொசு என்னை பிச்சு திங்குது, என்னால் தாங்க முடியல. கடிச்சிட்டு போனால் ஒரு மணி நேரம் ஆகுது, அரிப்பு தாங்க முடியல. நீ தான் அருள் செய்யணும், பயப்படாது. என்று போது உன்னை கொசு கடிக்காதுன்னு ஒன்றுமே என்ன செய்யலை. அதுலேருந்து கொசு வறுமை கிட்ட வர கிட்ட வராது. எண்ணம் உயர்ந்தது, சிந்தனை உயர்ந்தது, நல்ல சிந்தையை வந்தது, கொசு கடிக்கவில்லை. அதில் அது முதல் என்ன செய்தோம், கொசு ஈ மருந்து வைக்காதேன்றோம், கரப்பாம் வச்சு கொள்ளாதே, இந்த கொலை இந்த ஊர் இந்த சங்கத்தில் உயிர் கொலை செய்யாதுன்னா. அடுத்த தினம் ஒரு தட்டில் வந்து ஜாதி மல்லியை வைப்பாங்க, ஜாதி ஜாதிப்பூ, அது நல்ல மடர்ந்த நறுமணம் இருக்கும். வேண்டாம், ஒரு உயிரை கொன்று ஒரு மல்லிகைப்பூ கிள்ளி கொண்டு வந்து எனக்கு முன்ன வைக்காதேன்னு. அப்போ போன வெள்ளியிலிருந்து போன வியாழக்கிழமையிலிருந்து இந்த கொள்கை ஆசான் தீவிரெல்லாம் கடைபிடிக்கிறோம், நிலை உயர்ந்திருக்கிறோம். 25 வருஷமாச்சு, 26 ஆண்டுகள் உப்பிலாவனை மேற்கொண்டும் ஆசான் திருவடியை பூஜை செய்தும் பெற முடியாத ஒரு செயல்கள், அந்த எண்ண வளர்ச்சி, எந்த சிந்தனை உயர்ந்திருக்குது, 8 நாள் தான். அப்போ வாரம் எத்தனை அளவுக்கு நான் பாவம் செஞ்சுருப்பேன். ராமலிங்க சாமியெல்லாம் புண்ணியவான்கள், ஆரம்ப காலத்திலிருந்தே சைவ குடும்பத்தில் பிறந்தார், ஜீவகாரணத்தை கடைபிடித்தார், வெகு விரல் சித்தி பெற்றார். என்ன நான் செய்த பாவமோ இத்தனை ஆண்டுகள் இழுத்துக்கிட்டு நிற்குது. இது ஏன் நான் சொல்கிறேன்றால், இப்படியெல்லாம் முன் செய்த வினையை வாட்டின போதிலும் திருவள் துணை என்றால் குணைக்கெடு தீரும், ஜீவகாரண்யம் வந்துவிடும், தீஜவகாரண்யம் வரும். ஆசானாட்சியில் எல்லாம் நடந்துக்கிட்டு இப்போ தெளிவடைஞ்சிருக்கிறோம். அப்போ ஆசானை கேட்குறோம், யாரும் நீ அடறி பேசினால் அவனுக்கு கேடு வரணும். இப்போ தான் போன வாரத்திலிருந்து சொல்லுங்க, கனவிலும் பிறருக்கு தீங்கு செய்த அறிவு தர வேண்டும், கனவிலும் பிறர் தீங்கு செய்த அறிவு எனக்கு வேண்டும், அதுக்கு நீ தான் அருள்சின்னு கேட்குறோம். அப்போ இப்போ இப்பட்ட அறிவு உணர்வுகள் மேலே அவன் என்ன எண்ணங்கள் உயர்ந்து விட்டது. இதுவும் என்னுடைய முயற்சியால் இல்லை, திருவள் துணை இருந்தது என்ன உயர்ந்து விட்டது. நான் எவ்வுயிருக்கும் இடையூறு செய்யாத அறிவு தர வேண்டும், எவ்வுயிருக்கும் கனவின் தீங்கு செய்யாத அறிவு தர வேண்டும் என்று ஆசானை கேட்கிறோம். எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும்ங்கிற உணர்வு வந்தது. அப்போ நிலை உயர்ந்திருக்கிறோம், இத்தனை வருஷத்துக்கு பிறகு தான் அருள் செய்கிற ஆசான் அருள் சிவனருள் வந்து விட்டது, பெரியோர்கள் ஆசி கிடைத்து விட்டது. ஆக இது இந்த அளவுக்கு பெறுவதற்கு என்ன வேண்டும், ஒன்று பக்தியும் அல்லது பூஜையும் இருக்கணும், இதுதான் நிலையானது. அப்போ என்ன வள்ளுவன் என்ன சொல்கிறான், நிலையில்லாத ஒன்று என்று அறிந்து கொள்ள, நிலையில்லாதவற்றை நிலையில்லாததை நில்லாதவற்றை நிலையென நிலையென என்று உணரும் புல்லறிவான்மை கடை என்றான். நிலையில்லாததை நிலை என்று நினைக்கின்றது புல்லறிவு, புல்லறிவான்மை கடை, அதை நிலை கடையினா நிலைன்னு அர்த்தம். அப்போ நிலையில்லாததை நிலை என்று மயங்குகின்ற மயக்கம்தான் அறியாமை அல்லது புல்லறிவு அல்லது சிற்றறிவு. இப்போ சரி இப்படி சொல்லிட்டான், நிலையில்லாத மயங்குகிறார். ஏயா இப்போ நிலையில்லாத உலகத்தில் இருக்கக்கூடாதுண்ணா, யாராக இருக்கக்கூடாதுண்ணா, மனைவி மனைவி அழகு கெட்டு போச்சு, மனைவி சாவுவான், நான் சாவேன், இன்னும் எல்லாம் சாவேன், சாவது உண்மைதான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.